வணக்கம். டான்தமிலொலியின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கைகளுடன் இணைந்திருக்கின்றோம். செய்திகள் வாசிக்கும் நான் ரவீந்திரன் நிர்மல். முதலில் உள்நாட்டுச் செய்திகள். சுமந்திரனுக்கு அடிமையாகி அரசியல் செய்ய மாட்டேன் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சார்ல்ஸ் நிர்மலநாதன் தெரிவித்துள்ளார். முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் உண்மைக்கு புறம்பாக தனக்கு எதிராக அவதூறு பரப்பும் வகையில் யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பு ஒன்றில் கருத்துக்களை வெளியிட்டுள்ளமை தொடர்பில் மன்னார் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்துள்ளதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சார்ல்ஸ் நிர்மலநாதன் தெரிவித்துள்ளார். மன்னார் தமிழரசுக் கட்சி அலுவலகத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். கடந்த 31ஆம் தேதி முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் அவர்கள் என்னை பற்றி அவதூறான கருத்தை முன்வைத்திருக்கிறார். அதாவது மதுபான சாலைக்கு சாலை அனுமதி பத்திரத்துக்கு சிபார்சு கடிதம் கொடுத்ததாகவும் அதை நான் வெளிப்படையாக ஒப்புக்கொண்டதாகவும் உண்மைக்கு புறம்பான ஒரு கருத்தை எனக்கு அபகீர்த்தி ஏற்படுத்துகின்ற வகையில் குறிப்பிட்டிருக்கிறார். நான் அந்த சமயம் சென்னையில் இருந்த காரணத்தினால் மன்னாருக்கு வந்து மன்னார் போலீஸில் முறைப்பாடு செய்திருக்கிறேன். எனக்கு அபகீர்த்தி ஏற்படுத்துகிற வகையில் இவர் கருத்தை முன்வைத்த காரணத்தினால் அதை விசாரித்து அதற்குரிய நடவடிக்கை எடுக்கும்படி நான் போலீஸில் முறைப்பாடு சொல்லியிருக்கிறேன். மதுபான சாலை தொடர்பாக தொடர்ச்சியாக சுமந்திரன் அவர்களும் அவர்களை சார்ந்தவர்களும் தொடர்ச்சியாக சமூக வலைத்தளங்களில் பெயர் குறிப்பிடாமல் ஒரு சிலரும் கருத்துக்கள் தெரிவித்தார்கள். நான் அண்மையில் ஒரு ஊடகவியலாளர் என்னிடம் வினாவிய போது நான் கூறியிருந்தேன், முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவர்களை புலம்பெயர் தமிழர்கள் பலர் சந்திக்க கேட்டு நான் கூட்டிக் கொண்டு போய் அறிமுகப்படுத்தி வைத்திருக்கேன். அதில் குறிப்பாக வேறு தேவைக்காக அறிமுகப்படுத்தியவர்களில் ஒருவர், பின்பாடு அவர் தொடர் அறிமுகத்தின் ஊடாக அந்த காரியாலயத்தில் தொடர் அறிமுகத்தின் ஊடாக பெற்றிருக்கலாம். அதற்கு நான் எந்த வகையிலும் பொறுப்பல்ல. இதை நான் சொல்லியிருக்கிறேன், அவரிடம் கூட நேரடியாக கூட நான் சொல்லியிருக்கிறேன். ஆனால் ஒரு உண்மைக்கு புறம்பாக நான் எழுத்து மூலம் சிபார்சு செய்ததாகவும் அதை நான் ஒப்புக்கொண்டதாகவும் கூறியதை வன்மையாக கண்டிப்பதோடு இதற்குரிய நடவடிக்கையை போலீஸ் எடுக்க வேண்டும் என்றும் நான் இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். அதே நேரத்தில் அவர் ஒரு விடயத்தை குறிப்பிடுகிறார், எனக்கு ஆசனம் அதனால் தான் வழங்கவில்லை என்ற ஒரு கருத்தையும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் அவர்கள் குறிப்பிடுகிறார். சுமந்திரன் அவர்கள் தமிழக கட்சியினுடைய தலைவராக வர முடியாததற்கு நான் பெரிய பங்கு ஆற்றியிருந்தேன். இப்படியான சூழ்நிலையில் எனக்கு ஏற்கனவே கட்சியினுடைய நிலைப்பாடுகள் தொடர்பாக இருந்த அதிருப்தியின்மை காரணமாக நான் புதியவர்களுக்கு அந்த சந்தர்ப்பத்தை வழங்கி இந்த முறை தேர்தலில் போட்டியிட வேண்டாம் என்ற ஒரு மனநிலையில் இருந்தேன். இந்த 9 வருட கால பாராளுமன்ற காலத்தில் எங்களுடைய இன மக்களுக்கு எதிரான எந்தவித செயல்பாடுகளிலும் நான் ஈடுபடவில்லை. எந்த அபிவிருத்தியிலையும் நான் போய் ஒரு ஊழல் செய்ததாக யாரும் சொல்ல மாட்டார்கள். 6ஆம் தேதி 3 மணி அளவில் தற்போது கட்சியினுடைய பதில் செயலாளராக இருக்கின்ற சத்தியலிங்கம் டாக்டர் அவர்கள் எனக்கு தொலைபேசி அழைப்பு ஏற்படுத்தி இன்னும் மன்னார் பெயர் விவரங்கள் இன்னும் வரவில்லை என்றும் அந்த பெயர் விவரங்களை தரும்படியும் கூறியிருந்தார். அப்போது நான் கூறியிருந்தேன், 2 வேட்பாளர்கள் சரியாக இருக்கிறது, இன்னொரு வேட்பாளர் தான் பொருத்தமான வேட்பாளரை நாங்கள் தேடுகிறோம் என்று கூறியிருந்தேன். அப்போது அவர் கூறியிருந்தார், 3வது வேட்பாளரை ஒரு பெண் வேட்பாளராக பாருங்கள் என்று. வெல்லக்கூடிய ஒரு பலம் வாய்ந்த ஒரு பெண் வேட்பாளரை தமிழக கட்சியினுடைய கிட்டத்தட்ட 15 பேருக்கு மேல் இரவு 8 மணிக்கு அவருடைய வீட்டுக்கு போய் 11 மணி மட்டும் கதைத்து அவரை சம்மதிக்க வைத்து விட்டு அடுத்த நாள் காலை 7ஆம் தேதி காலை 8 மணிக்கு அந்த வேட்பாளர் பெண் வேட்பாளர் தொடர்பாக சுமந்திரன் அவர்களுக்கு நான் தொலைபேசி அழைப்பை ஏற்படுத்தி 3வது பெண் வேட்பாளரும் பூர்த்தி செய்யப்பட்டு விட்டது என்று கூறிய போது சுமந்திரன் அவர்கள் உடனே கூறியிருந்தார், அந்த பெண் வேட்பாளர் வேண்டாம். உடனே சொன்னார், மன்னாருக்கு 2 வேட்பாளர்கள் தான் தர முடியும் என்று கூறினார். டாக்டர் சத்தியலிங்கம் அவர்களுக்கு டெலிபோன் எடுத்திருந்தார்.
எடுத்த போது நான் இரண்டு வேட்பாளர்களை ஏற்றுக்கொள்ள மாட்டேன். மாவியண்ணனுக்கு தொலைபேசி அழைப்பை ஏற்படுத்தி சுமந்திரன் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களுக்கு அடிமையாக என்னால் போய் எம்பி தேர்தல் சீட்டுக்காக போய் நிற்க முடியாதுன்னு. மதுபான சாலை தொடர்பாக நான் எந்த விதமான சிபார்சு கடிதங்களும் கொடுக்கவில்லை, எந்த விதமான அனுமதி பத்திரங்களும் எடுக்கவில்லை என்பதை சுமந்திரனுக்கும் சுமந்திரன் அவர்களுக்கும் அதே போல அவரை சார்ந்தவர்களுக்கும் நான் கூற விரும்புகிறேன். தேர்தல் நியமனத்திற்கு நான் தேர்தல் கேட்பதாக விண்ணப்பிக்கவில்லை. ஏழுமென்றால் சுமந்திரன் அவர்கள் நான் கொடுத்த கடிதத்தை அவர் எனக்கு காட்டட்டும், அப்போது நான் அவர் சொல்ற மாதிரி நான் ஏற்றுக்கொள்வேன். கிளிநொச்சி பூனகரி போலீஸ் பிரிவில் 80 கிலோ கேரள கஞ்சா இன்று மீட்கப்பட்டுள்ளது. கிளிநொச்சி மாவட்டம் பூனகரி போலீஸ் பிரிவில் 80 கிலோ கேரள கஞ்சா இன்று அதிகாலை மீட்கப்பட்டுள்ளது. கஞ்சா கடத்தல் தொடர்பில் இராணுவ புலனாய்வு பிரிவுக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் சிறப்பு அதிரடி படையினருடன் இணைந்து மேற்கொள்ளப்பட்ட சுற்று வளைப்பின் போது 80 கிலோ கஞ்சா மீட்கப்பட்டுள்ளது. மீட்கப்பட்ட கஞ்சாவை பூனகரி போலீசார் ஊடாக நீதிமன்றில் ஒப்படைக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. நாட்டின் பல பகுதிகளில் இன்று மழை பெய்யக்கூடும் என எதிர்வு கூறப்பட்டுள்ளது. நாட்டின் பல பகுதிகளில் இன்று மாலை வேளைகளில் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. வடக்கு, கிழக்கு மற்றும் வடமேல் மாகாணங்களின் கரையோர பகுதிகளின் சில இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். மேலும் மூவா, கிழக்கு, மத்திய சப்ரோவ மற்றும் வடமத்திய மாகாணங்களின் சில இடங்களில் 100 மில்லிமீட்டர் அளவில் கனமழை பெய்யக்கூடும் என எதிர்வு கூறப்பட்டுள்ளது. மழையுடன் கூடிய பலத காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள பொதுமக்கள் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் கேட்டுக் கொண்டுள்ளது. நாட்டை முன்னேற்றி செல்வதற்கு அனுபவம் தேவை என முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். அனுபவம் வாய்ந்தவர்களை நாடாளுமன்றத்துக்கு தெரிவு செய்யாவிடின் துன்ஹிந்த பதிலி வீதியில் கவிழ்ந்த கொத்தலாவில பாதுகாப்பு பல்கலைக்கழக பேருந்தை போன்று நாடு விபத்துக்குள்ளாகும் என முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். சுதந்திர சதுக்கத்தில் நடைபெற்ற மாநாட்டின் போது கேட்கப்பட்ட கேள்விக்கு பதிலளிக்கும் போதே இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். தேசிய மக்கள் சக்தியில் உள்ளவர்கள் புதிதாக களத்துக்கு வந்தவர்கள் எனவும் நாட்டை முன்னேற்றி செல்வதற்கு அனுபவம் தேவை எனவும் அவர் தெரிவித்துள்ளார். எனினும் நாட்டை நிர்வகிப்பதற்கு தேவையான அணி தம்மிடம் உள்ளதாக ஜனாதிபதி அன்னகுமார் திசாநாயக்க தெரிவித்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரனுக்கு மந்திரி பதவி அவசியமாக தேவைப்படுகிறது என சட்டத்தனி என் ஸ்ரீகாந்தா தெரிவித்துள்ளார். முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரனுக்கு மந்திரி பதவி அவசியமாக தேவைப்படுகின்றது எனவும் அவர் வெளிவிவகார அமைச்சு பதவி இல்லையே நிதியமைச்சு பதவியில் கண் வைத்திருக்கிறார் எனவும் தமிழ் தேசிய கட்சியின் தலைவர் என் ஸ்ரீகாந்தா குற்றம் சாட்டியுள்ளார். ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் தேர்தல் பணிமனையை திறந்து வைக்க நிகழ்வு யாழ் கள்ளியங்காட்டில் நேற்று இடம்பெற்றது. இந்நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார். கடந்த 2-3 தினங்களாக மின்னியல் ஊடகங்களிலே ஏன் செய்தித்தாள்களிலும் கூட வெளிவந்திருக்கிற தமிழரசு கட்சியின் சில பிரமுகர்களின் பேச்சுக்களை பார்க்கின்ற பொழுது அந்த கட்சிக்குள்ளே நுழைந்திருக்கிற சில சுயநலவாதிகள் இந்த தேர்தலை தொடர்ந்து ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக் அவர்களுடைய தலைமையிலே இயங்குகிற தேசிய மக்கள் சக்தி ஆட்சி அமைப்பதற்கு ஆசனங்கள் பற்றாக்குறையாக இருக்கின்ற நிலைமை ஒன்று ஏற்படும் இடத்து அதற்கு தாங்கள் கை கொடுக்க தயார் என்பதை மிக மறைமுகமாக ஆனால் எந்தவித கூச்ச நாச்சமும் இன்றி சொல்ல ஆரம்பித்திருப்பதை நாங்கள் எல்லோரும் காண முடிகிறது. தமிழ் மக்கள் விடுதலையை நாடி நின்றவர்கள், வீர சுதந்திரத்தை நாடி நிற்பவர்கள். இந்த நிலைப்பாட்டிலே உறுதியாக நின்ற காரணத்தினால்தான் எமது மக்கள் பல்வேறு துன்பங்களையும் துயரங்களையும் சோதனைகளையும் வேதனைகளையும் தொடர்ந்து தாங்கி வந்திருக்கிறார்கள். அவற்றையெல்லாம் அடுத்தடுத்து வந்த அத்தனை தேர்தல்களிலும் குறிப்பிட்டு சுட்டிக்காட்டி தமிழ் மக்களுடைய வாக்குகளை பெற்றுக்கொண்டு வந்திருக்கிற தமிழரசு கட்சியைச் சேர்ந்த சில நபர்கள் அடுத்து வருகிற அரசாங்கத்திலே அது அநேகமாக ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்காவின் தலைமையில் அமைந்திருக்கிற
தேசிய மக்கள் சக்தியினால்தான் அமைக்கப்படும் என்கிற எதிர்பார்ப்போடும் நம்பிக்கையோடும் ஆசன பற்றாக்குறை அந்த கட்சிக்கு ஆட்சி அமைப்பதற்கு ஒரு பிரச்சனையாக ஏற்படுகிற இடத்து தாங்கள் கை கொடுக்க தயார் என்ற செய்தியை சொல்வது மாத்திரமல்ல தமிழ் மக்களையும் அத்தகைய ஒரு நிலைமைக்கு தயார்படுத்துகிற முஸ்தீபுகளிலும் இறங்கியிருக்கிறார். தமிழரசு கட்சியைச் சேர்ந்த சுமந்திரனுக்கு ஒரு மந்திரி பதவி அவசியமாக அவசரமாக தேவைப்படுகிறது. குறிப்பாக வெளி விவகார அமைச்சர் பதவி, அது இல்லையெனில் நிதி அமைச்சர் பதவி போன்ற முக்கியத்துவம் நிறைந்த ஒரு அமைச்சு பொறுப்பிலே சுமந்திரன் கண் வைத்திருக்கிறார் என்கிற குற்றச்சாட்டை நான் இந்த சந்தர்ப்பத்திலே நேரடியாக சுமத்த விரும்புகிறேன். தமிழ் மக்களை பொறுத்த மட்டிலே எந்த பௌத்த சிங்கள பேரினவாத அரசாங்கமாக இருந்தால் என்ன, அந்த அரசாங்கத்திலே தங்கள் சொந்த சுயநல நிகழ்ச்சியினரின் அடிப்படையிலே இணைந்து செயற்பட்டு வந்திருக்கிற எந்த ஒரு தமிழனையும் தமிழினத்தின் உரிமை குரலோடு சம்பந்தப்படுத்தி அவர்கள் பார்த்தது கிடையாது. தமிழ் மக்கள் நாடி நிற்கிற சுதந்திரம் என்பது தமிழ் மக்களுக்கு நடைமுறை ரீதியாக வழங்கப்படாத வரையிலே எந்த ஒரு தமிழ் அரசியல்வாதியும் எங்களுடைய தமிழ் மண்ணிலிருந்து தெரிவு செய்யப்படுவதை பிரயோகித்து சிங்கள அரசாங்கத்திலே அமைச்சு பதவி பெறுவது என்பது தமிழ் மக்களாலே ஜீரணித்துக் கொள்ள முடியாதபடி எமது மண்ணிலே எமது மக்களுக்கு சுதந்திரம் இருக்கிறது என்று இருக்கிறதா என்று கேட்டால் கிடையாது. ஜனநாயக தமிழரசு கூட்டமைப்பின் தேர்தல் விஞ்ஞாபனம் நேற்று வெளியிடப்பட்டது. ஜனநாயக தமிழரசு கூட்டமைப்பின் தேர்தல் விஞ்ஞாபனம் நேற்று வெளியிட்டு வைக்கப்பட்டது. நேற்று பிற்பகல் யாழ்ப்பாணத்தில் உள்ள தனியார் விருந்தினர் விடுதியொன்றில் ஜனநாயக தமிழரசு கூட்டமைப்பின் தலைவரும் முதன்மை வேட்பாளருமான ஜனாதிபதி சட்டத்தினை கே வி தவராசா தலைமையில் நிகழ்வு இடம்பெற்றது. இந்நிகழ்வில் வேட்பாளர்கள், பொதுமக்கள் என பலர் பங்கேற்றனர். என்னுடைய கதை என்றால், நான் 14 ஆண்டுகளும் முயற்சித்து பார்த்தேன், தொடர்ச்சியாக எங்களுடைய தமிழ் தேசியம் தமிழரசு கட்சிக்குள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக நான் எவ்வளவோ முயற்சித்து பார்த்தேன், பல கடிதங்களை எடுப்பேன் மாவை சம்பந்தரையாவுக்கு, ஆனால் எதுவுமே அவர் கணக்கில் எடுத்தது கிடையாது. இன்று நேற்றல்ல, இன்று நேற்று சுமந்திரனை, திரு சுமந்திரன் அவர்களை எல்லோரும் விமர்சிக்கிறார்கள். இப்பொழுது ஒரு வருஷமாகத்தான், நான் அப்படி அல்ல, 14 ஆண்டுகளாக அவருடைய குறைகளை தட்டி, எனக்கு தனிப்பட்ட முறையில் யாரோடும் கோபம் இல்லை, இப்போவும் கோபம் இல்லை, குடுக்கல் வாங்கலும் இல்லை, உறவு முறையும் இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் தமிழ் தேசியத்துக்கு எதிராக செயல்படும் பொழுது நான் குரல் கொடுக்க வேண்டும். நான் அவ்வாறு தான் குரல் கொடுத்து கொண்டிருந்தேன். இறுதியாக நடந்தவை நீண்ட பட்டியல். வீடு, நாங்கள் அந்த வீட்டுக்கு விலை மதிப்பு வைத்திருக்கிறோம், வீடு எங்களுடைய வீடு தான், அது இல்லை என்று நான் கூறவில்லை. ஆனால் வீட்டில் இருக்க முடியாத சூழ்நிலை உருவாகினால் நான் இறுதியாக நான் வெளியே ஏன் ராஜினாமா கடிதம் கொடுத்தும் வரும் அளவுக்கு ஏன் தள்ளப்பட்டுகின்றதை நாங்கள் பார்க்க வேண்டும். எப்படியாவது பாராளுமன்ற உறுப்பினராகிவிட வேண்டும் என்பது மிகவும் ஒரு மிகவும் சாதுரியமாக விஷயம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இப்பொழுது 8 பேர் 9 பேர் தேர்தலில் போட்டியிடுகிறார்கள். 8 பேர் வந்து சுமந்திரன் பிளஸ் 7, 8 பேரும் ஒரு அணி, ஸ்ரீதரன் தனி அணி. தேர்தலில் வெற்றி பெற்றவுடன் நாங்கள் ஒரு அணி, ஒரு அணி என்று சொன்னார்கள். தலைவர் தேர்தலிலே தோத்தவுடன் ஒரு சொன்னால் நாங்கள் ஒரு அணி என்று. செயலாளர் பதவியை கேட்டார், அவர் கொடுக்க மாட்டார் என்றோட நாங்கள் 2 அணி என்றார். இப்பொழுது மீண்டும் ஒரு அணியாக போட்டி போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அது என்ன நடக்கும் என்றால், இந்த விஷயம் என்ன நடக்கும் என்று சொன்னால், இறுதியாக இவருடைய நோக்கம் என்னவென்றால் எப்படியாவது நாடாளுமன்ற உறுப்பினராக வேண்டும் என்பது அவருடைய திடமான அவருடைய திட்டம் அதுதான். இப்பொழுது 7 பேரை போட்டிருக்கிறது. அவர்களுக்கு விருப்பு வாக்கு விழும் பொழுது, இன்று பத்திரிகையிலேயும் இருக்குது, நீங்கள் பார்த்துருப்பீர்கள் நினைக்கின்றேன், பத்திரிகையில் இருக்கு, அது நான் சொல்கிற விடையும் அப்படியே இருக்கின்றது. விருப்பு வாக்குகளை சுமந்திரனுக்கு போடும்படி, வேட்பாளரை கேட்கும்படி, அப்படி விருப்பு வாக்கு போடும்போது விருப்பு வாக்கு மூலமாக எப்படியாவது பதவிக்கு வந்து விடலாம் என்பது ஒன்று. அது தப்புனா முக்கிய விஷயம் இது, ஒரு தேசிய பட்டியல் என்ற ஒன்று இருக்கிறது, உங்களுக்கு தெரியுமா நினைக்கின்றேன். இந்த தேசிய பட்டியலே கட்சிகள் எல்லாம் தேசிய பட்டியல் வழியா யார் யார் தேசிய பட்டியல் என்று அந்த லிஸ்டை வந்து தேர்தல் ஆணையத்துக்கு பாரம் கொடுக்க வேண்டும். கடந்த முறை என்னுடைய பெயரை முதலாவதாக போட்டுவிட்டு
ரெண்டு நாட்களில் அந்த பெயரை வெட்டிவிட்டு இன்னொரு பெண்மணியை, அம்பிகா சட்குண்ணான் ஒரு பெண்மணியில் பெயரை பூத்தப்பட்டது. நான் அப்போதும் பதவி கேட்கவில்லை, நான் இன்று வரைக்கும் பதவி கேட்டதில்லை, இதற்கு அக்கறையும் இல்லை. அன்றிலிருந்து இன்று வரை இதே மண்ணில் தான் இருக்கின்றேன். எத்தனையோ கழகங்களையும் பிரச்சனைகளையும் முகம் கொடுத்து விட்டேன். நிச்சயமாக இந்த தமிழ் தேசியத்தை வளர்க்க இருக்கும் இந்த கட்சி வளர்ந்து கொண்டே செல்லும். திரு தவராசா அவர்களின் தலைமைக்கு எங்களுடைய ஆதங்கம் எங்களுக்கு தான் தெரியும், போராடினவர்களுக்கு தான் போராடினவர்களுடைய ஆதங்கம் தெரியும். மற்றவர்கள் வந்து விளம்பரம் செய்தோ எந்த விதமான வித்தைகளை காட்டியோ தமிழ் தேசியத்தை வளர்க்க முடியாது. எது உண்மையான தமிழரசு என்று சொல்லி நீங்கள் உங்களுடைய வாக்குகளை அழியுங்கள். ஏனென்று சொன்னால் ஒரு 5 நிமிஷம் நீங்கள் போடுற வாக்கு 5 வருஷத்துக்கு எங்களை படாத பாடப்படுத்த கூடாது. இலங்கையிலே மொத்தமாக 225 பாராளுமன்ற உறுப்பினர்களை தெரிவு செய்ததற்காக 8000க்கு மேற்பட்ட வேட்பாளர்கள், கிட்டத்தட்ட 8500 வேட்பாளர்கள் அமைந்திருக்கிறார்கள். இதுதான் எல்லோரும் இந்நாட்டு மன்னர்கள், எல்லோரும் எல்லாருக்கும் இந்த நாட்டை ஆளுகின்ற தகுதி இலங்கை அரசியலமைப்பு ரீதியாக தெளிவாக தெளிவுபடுத்தப்பட்டிருக்கின்ற என்பதுதான் அந்த உதாரணம். இதுடன் நமது இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. தொடர்ந்தும் எமது நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.